எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அதாவது பிம்பிள்ஸ் வருது, அப்புறம் ஓப்பன் போர்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட், அப்புறம் வந்து ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது எதனால் ஆகுதுன்னா, அவங்க ஸ்கின்ல ஆல்ரெடி வந்து ஒரு ஆயில் வந்து ஸ்டிக்காக இருக்கும். இதோட வந்து அவுட்டர் சோர்ஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகி அவங்க ஸ்கின்ல வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. இவங்க வந்து நான் சொல்கிற இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின்னால் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணும். கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறது. இந்த ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து கிளென்சர், ஃபேஸ் வாஷ் ரெண்டு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிடும், ஆனால் வந்து அது மறுபடியும் ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து உங்கள் ஃபேஸுக்கு கொடுக்கும். ஸோ வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க கிளென்சர் யூஸ் பண்ணாதீங்க, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணால் உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ், அழுக்கு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணையில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா சர்க்கிள் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வந்து ரெண்டு தடவை பண்ணணும். ஒரு நாளைக்கு மார்னிங் வந்தும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், அதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டோன் பண்ணணும் நம்ம ஸ்கின்னை. டோன் அப்படின்னா வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணணும். இந்த டோனர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க பிஹெச் லெவலை வந்து அது ஈவனாக பேலன்ஸ் பண்ணும். நம்ம ஃபேஸில் பிஹெச் லெவல் ஈவனாக இல்லாதப்ப தான் நம்ம ஃபேஸுக்கு நிறைய பிம்பிள் ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபேஸில் வந்து பிஹெச் லெவலை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபேஸுக்கு டோனர் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு டோனர் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஸ்கின்ல இருக்க ஓப்பன் போர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நல்லா டைட்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். இது க்ளோஸ் பண்ணனால உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் ஆகும். இதனால் வந்து அவுட்டர் சோர்ஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் ஆகிறது, உங்கள் ஃபேஸில் கலெக்ட் ஆகிறது ரெடியூஸ் ஆகும். இந்த டோனரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க எந்த மாதிரி டோனர் செலக்ட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபேஸுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு க்ரீம் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க க்ரீம் டைப்பில் இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஜெல் டைப்பில் இருக்க மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஜெல் டைப்பில் இருக்க தான் ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும், ஒரு ஆயில் கண்டென்ட்டை கொடுக்காது. உங்களுக்கு இந்த க்ரீம் டைப்பில் இருக்கிறதெல்லாம் ஹெவியாக இருக்கும், அதனால அது என்ன பண்ணும், கூட கொஞ்சம் ஆயில் கண்டென்ட்டை தான் உங்கள் ஃபேஸுக்கு வந்து கொடுக்கும். ஸோ க்ரீம் டைப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஜெல் டைப்பில் இருக்க மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டோனர் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து டெய்லி பேசிஸில் டெய்லி பண்ணுங்கள். இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி ப்ராசஸ். வீக்லி ப்ராசஸ் என்ன யூஸ் பண்ணால், ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்க்ரப்பு வந்து எந்த ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப்பு வந்து டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்க்ரப்பு என்ன பண்ணால், உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் டீப் க்ளீன் கம்பேர் டு ஃபேஸ் வாஷ். அதே மாதிரி இந்த ஆக்னி ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுங்கள், வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்ஸையுமே வந்து அதை எடுத்துரும். அதே மாதிரி அந்த ஆயிலெலாம் இதாகுதில்ல, அந்த ஆயில் ஃபுல்லுமே எடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஆயில் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும் உங்கள் ஸ்கின்னுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி பியூட்டி டிப்ஸ் இல்லைன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பியூட்டி டிப்ஸுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.